இன்றைக்கி நம்ம டாபிக் தமிழ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருந்த மாதிரி மகளிருக்கு, ஆனால் அவர் சொன்னது அனைத்து மகளிருக்கும் அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தகுதியுள்ளவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. தகுதியுள்ளவர்களுக்கு வந்து மாதந்தோறும் 1000 ரூபாய் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நேற்று வந்து செயல்முறைப்படுத்தினாங்க. அதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பட்டன் அழுத்திக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு பெரிய நியூஸ் வெளியில் வந்துட்டு இருந்தது. எப்படின்னா கலைஞர் உதவித்தொகை அப்படின்னு சொல்லிட்டு மாதந்தோறும் மகளிருக்கு அந்த 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறாங்க. இந்த திட்டத்தை வந்து நேற்று காஞ்சிபுரத்தில் முதல்வர் தொடங்கி வச்சார். அவங்கவுங்க ஊரில் இருக்கிற மினிஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அமைச்சர்கள் அவங்கவுங்க ஊரில் இருக்கிறவங்களுக்கு இந்த திட்டங்களை தொடங்கி வைத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நேற்று ஒரே டைமில் அவ்வளோ பேருக்கும் பணம் போட முடியுமா அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் இருந்ததால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, முதல் நாளே அவங்க அனைவருக்கும் டெபாசிட் பண்ணிட்டதாக சொன்னாங்க. இதில் நிறைய பேர் வந்து எங்களுக்கு கிரெடிட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நிறைய மெசேஜஸும் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன சிக்கல்னா, மறுநாள் வந்து பாதி பேருக்கு போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. ஆனால் நம்ம ஒரு சர்ச் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா 100%க்கு பேருக்கு கூட இந்த மகளிர் உதவித்தொகை வந்து சேரலை அப்படின்றத தான் நம்மளால் அறிய முடியுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சில பேர் சொல்கிறாங்க, எங்களுக்கு மெசேஜ் வந்தது 1 ரூபாய் கிரெடிட்னு வந்தது, ஆனால் என்னுடைய பேங்க்கில் போய் நான் செக் பண்ணி பார்க்கும்போது 1000 ரூபீஸ் எனக்கு வரலை அப்படின்ட்டு சில பேர் சொல்கிறாங்க. அதே மாதிரி சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, எங்களுக்கு வந்து பணம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பணம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுடைய அளவுகளை நம்ம பார்க்கும்போது 100க்கு 5 பேர் சொல்கிற மாதிரி இருக்குது, இல்லை 10 பேர் சொல்கிற மாதிரி இருக்கே தவிர மற்ற யாரும் எனக்கு வரலை, எனக்கு மெசேஜே வரலை, இந்த மாதிரி உங்களுடைய விண்ணப்பம் பெறப்பட்டது அப்படின்னுட்டு மட்டும்தான் எங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. நாங்கள் விண்ணப்பித்தப்போ அதுக்கு மேற்பட்டு அரசாங்கம் சார்பில் எங்களுக்கு எந்த மெசேஜஸும் வரலை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இன்னொன்று நம்ம யோசித்து பார்க்கும்போது, இப்போ அரசாங்கம் சார்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, 1,06,000 பேருக்கு எலிஜிபிளான பர்சன், இவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் போட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. 1,06,000 பேருக்கு நீங்கள் போடுறதா இருந்தால் கூட சரி, நமக்கு வந்து சர்வர் வந்து கிராஷ் ஆகும், அந்த அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் பண்ணவும் முடியாதுன்ட்டு ஒரு செய்தியும் இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா நாங்கள் போட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பெருவாரியான மக்களுக்கு, அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க, நம்ம ஆய்வு செய்த வரைக்குமே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க அதிக அளவில் இருக்கிறாங்க. விதவை பெண்கள், விதவை பைசா வாங்காத இருக்கிற அந்த விதவை பெண்கள், குழந்தைகளை வச்சுட்டு கஷ்டப்படுறவங்க, இவங்கெல்லாமே எங்களுக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளும் வாங்கி மெசேஜ் பார்க்கும்போது எந்தவித மெசேஜும் வரலை அப்படின்னும்போது பார்த்தா ஒரு சில பேருக்கு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பணக்காரவங்களாக இருக்கிறாங்க, ரிச் ஃபேமிலியாக இருக்கிறாங்க, 4 காரை வச்சிட்ருக்கிறாங்க, 5-6 வீடு வாடகைக்கு விட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 1000 ரூபீஸ் கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஆக மொத்தத்தில் வந்து அரசாங்கம் வந்து யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் இது சேரலை. அதனால தான் இந்த வீடியோ போடுற நிலைமைக்கு ஆளாயிருக்கும். ஏன்னா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் லோயர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கும் கூட இந்த உதவித்தொகை அந்த அளவுக்கு போய் சேரலைன்றது தான் 100% உண்மை. அதாவது இதை நம்ம வந்து அப்படியே அரசாங்கத்து மேலே பழியும் போட்டுட முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே டைமில் ஒரு திட்டம் செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரே டைம்லேயே அது முடிஞ்சிடுற வேலை கிடையாது. இப்போ வந்து ஒரு நிவாரணம் அறிவிக்கிறாங்கனாலே அவங்க கொஞ்சமாக தான் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக டெபாசிட் ஆகிட்டே வரும். அது நம்ம பார்த்துருப்போம், வெள்ள நிவாரணம்லாம் பார்த்துருப்போம். அதே போல் தான் இதை வந்து அட் ஏ டைமில் போட்டிருக்க முடியாது அப்படின்றதும் நமக்கு தோணுது. இருந்தாலும் எனக்கு கிடைக்கல அப்படின்னுட்டு யாரும் மன வருத்தப்பட வேண்டாம். நிச்சயமாக வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் 50%க்கு மேலேயே அதிகமாகவே இருக்குது. என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் நீங்கள். இன்னொன்று என்னென்னா, ஒரு 18ஆம் தேதிக்கு மேலே வந்து ஒரு கால் உங்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா 18ஆம் தேதிக்கு மேலே இசேவை மையத்தில் போய் நாடி உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி, நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணும்போது ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த ரிஜிஸ்டர் நம்பர் போட்டு அந்த ஸ்லிப்பை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அப்ளிகேஷனில் என்ன ப்ராப்ளம், எதனால் இது நிராகரிக்கப்பட்டுடுச்சு, ஏன் எனக்கு பணம் வரல அப்படின்ற நியூஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். அப்படி பார்க்க போனீங்கன்னா அது மூலமாக நீங்கள் போயிட்டு அடுத்தது நீங்கள் அப்ளை பண்ணலாம், ரீஅப்ளை பண்ணி
பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னுட்டு ரொம்ப சொல்ல முடியல. ஏன்னா உண்மையை தான் சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வரல, அங்கே போயிட்டு அப்ளை பண்ணி தரேன் அப்படின்றவங்களுக்கும் அந்தளவுக்கு நாலேஜபிளும் என்ன பர்சனாகவும் இது தெரியல அவங்கள பார்த்தா. அவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை இது ரிஜெக்ட் ஆகிருக்கு, மறுபடியும் ஒரு தடவை அப்ளை பண்ணி பார்ப்போம், அவ்வளோதான் எங்களுக்கு தெரிஞ்சது, மற்றபடி எங்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாது அப்படின்ற கண்டிஷன்லேயே அவங்க பேசுகிறாங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இது ரிட்டர்ன் வருமா அகைனு அப்படின்றது வந்து 100% வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. இப்போ அவங்க செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறவங்களுக்கு வந்துடுச்சா அப்படின்னா பாதி பேருக்கு வந்திருக்கலாம், கால்வாசி பேருக்கு வந்திருக்கலாம், அதனால் மீதி பேருக்கும் வர வாய்ப்புகள் இருக்கே தவிர, மறுபடியும் நான் ரீஅப்ளை பண்ணி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னா அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நிலைப்பாடுகள் என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். மறுபடியும் ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வந்து நமக்கு பணம் கிடைக்குமா கிடைக்காதுன்னா அது வாய்ப்புகள் வந்து குறைவுன்னு தான் நம்ம பேசின வரைக்கும் தெரியுது. ஏன்னா எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, ஒரு கண் துடைப்புக்காக போய் இசேவை மையத்தை போய் நாடி மறுபடியும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதனால் பொறுத்திருந்து பாருங்கள், கவலைப்படாதீங்க, வரல அப்படின்ட்டு இன்னும் ஒரு டூ டேஸ் இருக்குது சொன்ன மாதிரி தான், அதுக்குள்ளே ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மெசேஜ் வரலனாலும் சில பேருக்கு வந்து கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, சில பேருக்கு மெசேஜும் வரல கிரெடிட்டும் ஆகலை. அதனால் மெசேஜ் வருதா பாருங்கள், செக் பண்ணுங்கள், பேங்க்கில் போய் செக் பண்ணுங்கள் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு. இருந்தாலும் ஒரு தடவை கண் துடைப்பாகவே இருந்தால் கூட அகெயின் நீங்கள் வந்து ரீஅப்ளை பண்ணுங்கள். இந்த அரசாங்க பைசா தான், அரசாங்கம் மகளிர்களுக்கு தரேன்னு சொன்ன வாக்குறுதி தான், அதனால் அவங்க கொடுத்தே ஆகணும். ஏதாவது வேறு ரெமெடி ஏதாவது வச்சுருப்பாங்க, சொல்யூஷன் இருக்கும் இதுக்குன்னுட்டு. அதனால் அவங்க வந்து போடாமல் விட்டுட்டாங்க அப்படி இப்படின்றத விட்டுட்டு நம்ம பொறுத்திருந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத மட்டும் யோசிங்க. நிறைய மகளிரை பார்க்குற மனசு ரொம்ப வருத்தமாக பேசுகிறாங்க, அவங்கள பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு வந்துருச்சு எங்களுக்கு வரல, அவங்களுக்கு வந்துருச்சு எங்களுக்கு வரல, அவ்வளோ வீடு வச்சுருக்கிறாங்க, இவ்வளோ கார் வச்சுருக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் பண தேவைகளே இல்லை, ஆனால் எங்களுக்கெல்லாம் பண தேவை இருக்குது, முதல்வர் போடுவார்னு நாங்கள் எவ்வளோ ஆசையாக இருந்தோம், ஆனால் எங்களுக்கெல்லாம் இன்னும் வரலையே அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தத்தோடு அவங்க பதிவு பண்ணுறதை பார்த்தா நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நிச்சயமாக முதல்வர் அவர்கள் வந்து இதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.